வணக்கம். இந்த வீடியோவில் ஃபார்ம்ட்ராக் 60 சூப்பர்மேக்ஸ் ட்ராக்டருடைய கிரவுண்ட் நட் ஹார்வெஸ்டர் மிஷின், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கல்லக்காய் வெட்டுற பிளேடு, இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்குது, என்ன கியரில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 11 ஆர்டிஎம் செட் பண்ணி ஹை ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டே போயிருங்க. இது பார்த்திங்கன்னா நரிப்பயிர் வெட்டுறாங்க. நரிப்பயிர் வெட்டுறதுனால உங்களுக்கு பெருசாக டெப்த்து வேண்டியதில்லை. பள்ளச்செடினா வேணால் உங்களுக்கு எப்படியும் ஒரு அரை அடி அந்தளவுக்கு டெப்த்தாக விட்டு வெட்டணும். நிறைய பேருக்கு மேட்டாப்பில் வெட்டினாவே போதும். பார்த்திங்கன்னா கல்லக்காய் பிளேடில் வெட்டுறாங்க, பாருங்கள் எந்தளவுக்கு வெட்டுப்படுதுன்னு. வீல் ஸ்லிப்பேஜ் அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஆர்பின்ற பார்க்கணும், அதெல்லாம் எதுவும் இல்லை. வறண்ட காட்டில் வெட்டுறதுக்காங்க இந்த கல்லக்காய் பிளேடு. ஈரம் இருந்தாலும் ஆளுக்கே பிடிக்கலாம், நாமளே கூட பிடிக்கலாங்க, அதை பற்றி மேட்டர் இல்லை. பட் வறண்ட காட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் கல்லக்காய் பிளேடு விட்டு வெட்டி அரிச்செடுத்து நம்ம மாட்டுக்கு போட்டுக்கலாங்க. அது மாதிரி இந்த டைப்பில் பண்ணிக்கலாம். இல்லை லேட்டஸ்ட் டைப் காட்டுறேங்க. இதிலே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைப்பில் உங்களுக்கு பிளேடில் அட்டாச் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்வான்ஸ்டாக பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருந்தோம், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேங்க. நம்ம லேட்டஸ்ட் 60 இந்த வண்டியோடைய ரிவ்யூ பண்ணியிருந்தோங்க, ஒரு 5 நிமிஷம் வீடியோ ரிவ்யூ பண்ணியிருந்தோம், அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வண்டி மைலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அந்த ரேஞ்சில் தான் போகும். இந்த மாதிரி கல்லக்காய் பிளேடு இந்த மாதிரி மிஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு லோடு கொடுத்தா ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டீசல் போகணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ரிவ்யூ, 9 ஸ்ப்ரிங் டைப் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ், ரொட்டாவேட்டர் 42 பிளேட் ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ், பேலர் பர்ஃபார்மன்ஸுங்க, இதிலே சைடுகீர் ட்ராக்டருடைய கஸ்டமர் ஃபீட்பேக்கு, பேலர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஆப்ரேட்டிங்க்கு நல்ல கம்ஃபர்ட்டுங்க, பேலன்ஸஸ் ஆஃப் பவர் ஸ்டேரிங் இதெல்லாம் கொடுத்துருக்கனால நல்லாவே ஒரு கம்ஃபர்ட் இருக்குது வண்டி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே. இப்போ இந்த கலக்காப்ளேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸ் ஆகணும், 14 சைஸ் டயர், 14.9x28, அதனால் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் லெவலில் நல்லா இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோ பதில் இந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கலாங்க. 5 கொத்து கலப்பை, 7 கொத்து கலப்பை, டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.